நண்பர்களே இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த வீடியோவில் பார்ட் ஒன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்னுங்கிறது யூனியன் அண்ட் டெரிட்டரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது இதில் ஆர்டிக்கல் ஒன்ல இருந்து ஃபோர் வரைக்கும் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஒன் நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன் ஆர்டிகல் ஒன் கிளாஸ் ஒன் பார்த்திங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதாவது இந்தியாங்கிறது நிறையா ஸ்டேட்ஸோட யூனியன்னு சொல்கிறாங்க ஆர்டிக்கல் ஒன் சப் சப்கிளாஸ் டூ என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரீஸ் வில் பி ஸ்பெசிஃபைடு த ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலுங்கிறது கான்ஸ்டிடியூஷனில் த்ரீ நைன்டி ஃபைவ் ஆர்டிக்கல்ஸ் டுவெல் ஸ்கெட்யூல்ஸ் இருக்குதுல்ல அந்த ஸ்கெட்யூல்ஸில் நம்ம படிக்க போகிற த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஆர்டிக்கல்ஸில் எந்தெந்த ஆர்டிகல்ஸில் லிஸ்ட் இருக்குமோ அது ஸ்கெட்யூல்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த சப் சப்கிளாஸ் டூவில் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸை ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலில் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டேட் இருக்குது என்னென்ன டெரிட்டரிஸ் இருக்குதுன்னு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இதுதான் தான் ஸ்கெட்யூல்ஸ் அண்ட் இது தான் வந்து சப்கிளாஸ் டூ ஆர்டிக்கல் ஒன் சப்கிளாஸ் த்ரீ என்ன சொல்லுதுன்னா டெரிட்டரி ஆஃப் இந்தியா வில் கம்ப்ரைஸ் த ஃபாலோயிங் ஏ த டெரிட்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் பி யூனியன் டெரிட்டரிஸ் மென்ஷன்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் சி சச் த டெரிட்டரிஸ் ஆஸ் மே பி அக்வயர்டு நம்ம யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் டெரிட்டரி ஆஃப் இண்டியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறது இந்தியாவில் இருக்க ஸ்டேட் மட்டும்தான் டெரிட்டரி ஆஃப் இந்தியாங்கிறது ஸ்டேட் மட்டும் இல்லாமல் யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கும் அப்புறம் இந்தியா ஃப்யூச்சரில் அக்வயர் பண்ணுற டெரிட்டரிஸும் இதில் வரும் இப்போது இந்த ஆர்டிக்கல் ஒன் சப்கிளாஸ் த்ரீயில் இந்தியாவில் என்னென்ன இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டோட டெரிட்டரிஸ் அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலில் மென்ஷன் ஆகியிருக்க யூனியன் டெரிட்டரிஸ் சி ஃப்யூச்சரில் இந்தியா அக்வயர் பண்ணுற டெரிட்டரிஸ் இதுதான் ஆர்டிகல் ஒன் கிளாஸ் த்ரீ அடுத்தது ஆர்டிக்கல் டூ அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் பார்லிமெண்ட் மே பை லா அட்மிட் இன்டு யூனியன் ஆர் எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ் ஆன் சச் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஸ் எ திங்ஸ் ஃபிட்டு அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பொறுத்து பார்லிமெண்ட்டை நியூ ஸ்டேட்ஸை அட்மிட் பண்ணுறது இல்லைன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் இதை டீல் பண்ணுறது ஆர்டிக்கல் டூ அடுத்தது ஆர்டிக்கல் டூ ஏன்னு ஒன்று இருக்குது சிக்கம் டு பி அசோசியேட்டட் வித் யூனியன் ஆனால் தேர்ட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல இந்த ஆர்டிக்கிலை ரிப்பீல் பண்ணிட்டாங்க ரிப்பீல்னால் ரிவோக் பண்ணிட்டாங்க அடுத்தது ஆர்டிக்கல் த்ரீ பார்லிமெண்ட் இருக்கிற ஸ்டேட்டை என்னெல்லாம் பண்ணலான்னு இந்த ஆர்டிகிள் த்ரீலாம் சொல்லியிருப்பாங்க இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்லிமெண்ட் மே பை லா ஏ ஃபார்ம் அ நியூ ஸ்டேட் பை செப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி ஃப்ரம் எனி ஸ்டேட் ஆர் பை யுனைட்டிங் டூ ஆர் மோர் ஸ்டேட் or பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆர் பை யுனைட்டிங் எனி டெரிட்டரி டு அ பார்ட் of எனி ஸ்டேட் அதாவது பை லா பார்லிமெண்ட் நியூ ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணலாம் அது எப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் இருந்து ஒரு டெரிட்டரியை செப்பரேட் பண்ணி அதை ஒரு நியூ ஸ்டேட்டை ஆக்கலாம் இல்லைன்னா ரெண்டு இல்லைன்னா ரெண்டுக்கு மேலே state, ஜாயின் பண்ணி ஒரு new state ஆக்கலாம் <laughs> இல்லைன்னா ஒரு டெரிட்டரியையும் ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஒரு பார்ட்டையும் ஜாயின் பண்ணி நியூ ஸ்டேட்டாக உருவாக்கலாம் பி என்னன்னா பார்லிமெண்ட் ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவையும் இன்க்ரீஸ் பண்ணலாம் சி வந்து அந்த ஏரியாவை டிமினிஷும் பண்ணலாம் பி என்னன்னா அந்த ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸும் ஆல்டர் பண்ணலாம் இ வந்து பார்லிமெண்ட் ஒரு ஸ்டேட்டோட நேமையும் ஆல்டர் பண்ணலாம் ஆனால் இதுக்கும் ப்ரொசீஜர் இருக்குது அது என்னென்னா ஸ்டெப் ஒன் பார்லிமெண்ட்டில் இருக்க ரெண்டு ஹவுஸ் அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பிரசிடெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆர்டிக்கல் த்ரீ சம்மந்தமாக பில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அந்த பில் ஸ்டேட்டோட நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கலாம் இல்லை நான் முன்னாடி சொன்னேன் எது வேணாலும் இருக்கலாம் ஸ்டெப் டூ அந்த பில் ஒரு ஸ்டேட்டோட சம்மந்தப்பட்டதுன்னா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரெசிடெண்ட் அந்த பில்லை கன்சேன்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அவங்க ஒப்பீனியனுக்காக ஸ்டெப் த்ரீ என்னென்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டைம்குள்ளே ஒப்பீனியன் சொல்லலைனா அவங்க வியூஸை கொடுத்து தான் எடுத்துப்பாங்க அப்படி டைம்குள்ளே சொன்னாலும் பார்லிமெண்ட் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணணும்னு இல்லை இதே யூனியன் டெரிட்டரிஸ்க்குனா அதோடய லெஜிஸ்லேச்சர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணுன்னு அவசியம் இல்லை இதுக்கு ஒரு கேஸ்லாம் இருக்க பெருபெரி யூனியன் கேஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபேக்ட் என்னென்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க என்னென்னா இந்தியா ஒரு ஏரியாவையும் பாகிஸ்தான் ஒரு ஏரியாவையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கா பவர் இருக்கான்னு டவுட் வந்துச்சு இப்போது யூஷுவலாகவே பார்லிமெண்ட்டுக்கு இந்த மாதிரி லா இருக்கான்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் கிட்டே கொஸ்டின் அனுப்புவாங்க அதை சுப்ரீம் கோர்ட் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாமான்னு திரும்ப அனுப்புவாங்க இந்த கேஸில் பார்லிமெண்ட்டோட வியூ என்னென்னா ஆர்டிக்கல் த்ரீ படி பார்லிமெண்ட் ஒரு ஸ்டேட்டை இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கொடுக்கணுன்னா ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி எயிட்டில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ பார்லிமெண்ட் நைன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து அது மூலியமாக நேரு நுண்ணு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பெருபரி யூனியனை பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்றாங்க இதுதான் பெருபரி யூனியன் கேஸ் இப்போது ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் என்னென்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இப்போது கான்ஸ்டிடியூஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் ஏற்படுறப்போ சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அதை வந்து ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ ஆர்டிகல் டூங்கிறது ஒரு நியூ ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம் ஆர்டிகல் த்ரீல இருக்கிற ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணுறதை பற்றி பார்த்தோம் Ipo article 4. Article 4 subclause 1 la Any law referred to the Articles 2 or Article 3 shall contain such provisions for the amendment of the first schedule and the fourth schedule as may be necessary to give effect to the provisions of the law and may also contain such supplemental, incidental, and consequential provisions including provisions as to representation in parliament. அண்ட் இந்த லெஜிஸ்லேச்சர் ஆல் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆர் ஸ்டேட்ஸ் அஃபெக்டட் பை சச்லா ஆஸ் பார்லிமெண்ட் மே டீம் நெசஸரி இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஆர்டிக்கல் டூங்கிறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் ஆர்டிக்கல் த்ரீங்கிறது மாடிஃபிகேஷன் ஆஃப் அ ஸ்டேட் ஸோ இது ரெண்டையும் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலையும் ஃபோர்த் ஸ்கெட்யூலையும் அமெண்ட் பண்ணணும் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலில் என்ன லிஸ்ட்டுக்கு இருக்கும்னா எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் எல்லா டெரிட்டரிஸும் கொடுத்துருப்பாங்க ஃபோர்த் ஸ்கெடியூலில் அலக்கேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்து எவ்வளோ எம்பிஸுக்கு ராஜ்யசபாவில் சீட் இருக்குங்கிற லிஸ்ட் அதில் இருக்கும் ஸோ இப்போ ஆர்டிக்கல் டூ அண்ட் த்ரீ கீழே ஒரு நியூ ஸ்டேட் கொண்டு வந்தாலும் இதில் இருக்கிற ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் அண்ட் ஃபோர்த் ஸ்கெட்யூல்லையும் சேஞ்சஸ் பண்ணணும் அண்ட் இதை தவிர வேறு ஏதாச்சும் ஒரு லா கொண்டு வரணுன்னாலும் கொண்டு வந்துக்கலான்னு சொல்லுது இதான் ஆர்டிக்கல் ஃபோர் சப் கிளாஸ் ஒன்

இப்போது கிளாஸ் டூவில் என்ன இருக்குன்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் படி இந்த அமெண்ட்மெண்ட் நடக்க தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போது யூஸ்வலாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க அதை கொண்டு வரப்போ மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டேட் வந்து ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதை எஃபெக்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் ஆர்டிக்கல் ஃபோர் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை நார்மலாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த எம்பி அதை அக்செப்ட் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் க்ளாஸ் டூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி